Hello friends, welcome to Ramya's Tamil Tips. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோல எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் பத்தி தாங்க பார்க்க போறோம். வீடியோவை ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் இவ்வளவு நாளா இந்த டிப்ஸ் எல்லாம் தெரியாம தான் ரொம்ப கஷ்டப்பட்டோமா அப்படின்னு கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. வீடியோவில் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு நேரத்தை மிச்சப்படுத்தி வேலையை சுலபமாக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மணி சேவிங் டிப்ஸாகவும் இருக்குங்க. எத்தனை வருஷம் ஆனாலுமே வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா உள்ள சொல்லியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டிப் நம்பர் 1, காலையில் எழுந்ததுமே பெண்கள் செய்யக்கூடிய முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் காய வைக்கிறது தாங்க. பால் காய வச்சு டீ போட்டு குடிச்சதுக்கப்புறம் அடியில் பார்த்தீங்கன்னா பாலோட துகள்கள் அப்படியே ஒயிட் ஒயிட்டாக ஒட்டிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டீ போட்டாலுமே அது ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் பால் பாத்திரத்தில் ஒட்டிகிட்டு இருக்குங்க. இதை க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஸ்க்ரப்பரை வச்சு நம்ம க்ளீன் பண்ணுவோம். அப்போது அந்த பால் துகள்கள் எல்லாமே அந்த ஸ்க்ரப்பரில் போய் ஒட்டிக்கும். அதை தனியாக க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு நேராகுங்க. அது மட்டும் இல்லாமல் பால் பாத்திரம் கழுவுனா அதே ஸ்க்ரப்பரில் மற்ற பாத்திரங்களை நம்ம கழுவும் போது மற்ற பாத்திரங்களையும் நமக்கு பால் ஸ்மெல் வரும். பால் பாத்திரம், அடிப்பிடிச்ச பாத்திரம் எல்லாமே இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டு கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய கல்லு பொருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இந்தளவு எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லைங்க. நான் வீடியோக்காக உங்களுக்கு கொஞ்சம் நிறைய எடுத்து காமிக்கிறேன். கொஞ்சமாக எடுத்துக்கிட்டீங்கவே போதுங்க. இந்த மாதிரி பால் பாத்திரத்தை லைட்டாக ஈர பண்ணிட்டு அந்த கல்லுப்பை வச்சு லைட்டாக கையால் ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. ஸ்க்ரப்பர்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. கையால் லைட்டாக நீங்கள் வந்து தேய்ச்சி விட்டாவே அதில் ஒட்டியிருக்கக்கூடிய அந்த பால் துகள்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் பாத்திரம் அடிப்பிடிச்சிருந்தாலுமே நமக்கு க்ளீனாக சுத்தமாயிடுங்க. உங்களுக்கு ஈரப்பதம் இல்லாமல் ஒரு மாதிரி வர வரன்னு இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளித்து நீங்கள் தேய்ச்சி விட்டாவே போதுங்க. தூளுப்பு யூஸ் பண்ணாதீங்க, கல்லுப்பு யூஸ் பண்ணாதான் நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ண முடியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நேரத்துலேயே நான் பால் பாத்திரத்தை க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். எங்கள் வீட்டில் பால் பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் இந்த மெத்தட் தாங்க ஃபாலோ பண்ணுறேன். ஒருவேளை உங்கள் சமையல் பாத்திரம் ஏதாவது அடிப்பிடிச்சு போயிடுச்சுனாலும் இந்த மெத்தட்லேயே நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு நான் டைரெக்டாக வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கும். சில பேர் யோசிக்கலாம், பால் பாத்திரத்தை உப்பு போட்டு க்ளீன் பண்ணுறதுனால நமக்கு நெக்ஸ்ட் டைம் பால் காய வைக்கும் போது பால் கெட்டு போயிடுமா அப்படின்னு சில பேர் யோசிக்கலாங்க. கண்டிப்பாக கெட்டு போகாது. உப்பு போட்டு நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சோப்பு போட்டு தாங்க வாஷ் பண்ண போகிறோம். டைரெக்டாக சோப்பு போட்டு வாஷ் பண்ணாமல் இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணும்போது பால் பாத்திரம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். பால் துகள்கள் கொஞ்சம் கூட அதில் ஒட்டியிருக்காதுங்க. பாருங்கள், உப்பு போட்டு க்ளீன் பண்ணும்போதே நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ ஸ்க்ரப்பரில் நீங்கள் சோப்பு தொட்டோ அல்லது லிக்விட் தொட்டோ க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நுரை ரொம்ப அதிகமாக வரும். ஏன்னா பால் பாத்திரத்தில் பால் எதுவுமே இல்லை இல்லையா, அதனால் டக்குன்னு உங்களுக்கு நுரை வந்துடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி ஸ்க்ரப்பர்லேயும் பால் ஸ்மெல் அப்படிங்கிறது இருக்காது. பால் பாத்திரத்தை க்ளீன் பண்ணி ஸ்க்ரப்பரை நம்ம க்ளீன் பண்ணி வச்சாலுமே அதில் ஈரப்பதம் இருக்கிறதுனால பால் ஸ்மெல் அப்படியே இருக்கும். முக்கியமாக பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு பதிலாக பால் பாத்திரத்தை மட்டும் இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வந்து நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். நல்லா பளிச்சுன்னு மெயின்டைன் ஆகும். அந்த பால் கரை அப்படிங்கிறது அந்த பாத்திரத்தில் இருக்கவே இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாகவும் க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். கடைகள்லேருந்து நம்ம மளிகை பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்துட்டு அது அதுக்குன்னு ஒரு பாக்ஸ் நம்ம வச்சுருப்போம். பாக்கெட்டை பிரித்து பாக்ஸில் வந்து நம்ம கொட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். அந்த தப்பை மட்டும் எப்போவுமே பண்ணிடாதீங்க. மளிகை பொருட்கள் நீங்கள் கடையிலேருந்து சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தாலுமே அப்படியே பாக்ஸில் கொட்டி ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மளிகை பொருட்களை நம்ம நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு வீடு முறம் வச்சுருப்பாங்க. பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்தால் அந்த முறத்தில் கொட்டி நல்லா புடைச்சி அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இப்போ இருக்க நம்ம ஜென்ரேஷனுக்குலாம் பார்த்தீங்கன்னா முறம் யூஸ் பண்ணவே தெரியல. நிறைய பேர் வீட்டில் முறம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாக இருக்குங்க. என்னோடய வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா முறம் வாங்கி கொடுத்தாங்க, ஆனால் அதை யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியாதுங்க. இந்த மாதிரி மளிகை பொருட்கள் எல்லாமே நான் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு மாவு சலிக்கிற சலடை எல்லா வீட்லேயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். கடுகு, சீரகம், வெந்தயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே மாவு சலிக்கிற சல்லடையில் இந்த மாதிரி பிரித்து கொட்டிட்டு அதை நல்லா ஷேக் பண்ணிங்கனாவே அதில் இருக்கக்கூடிய மண், தூசு, அழுக்கு எல்லாமே கீழே வந்துடுங்க. ஏன்னா ஓட்டை சின்னதாக இருக்கிறதுனால சின்ன சின்ன பொருட்கள் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸில் கொட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஈரமாக இருக்கக்கூடாது. பழைய பொருட்கள் இருந்தால் அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா புது பொருட்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைங்க. இல்லைன்னா பழைய பொருட்கள் புது பொருட்கள் ஒன்றா சேர்த்து ஸ்டோர் பண்ணும்போது சீக்கிரமாகவே உங்களுக்கு வண்டு வச்சிடும். நான் எப்போவுமே மாவு சலிக்கிற சல்லடையில் என்னென்ன பொருட்கள் க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுகு, சீரகம், மிளகு, சோம்பு இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே இந்த சல்லடையை வச்சு தாங்க நான் க்ளீன் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், மிளகு வந்து நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். மிளகில் சில டைம் பப்பாளி விதைகளை வந்து சேர்ப்பாங்க, அதனால் மிளகு க்ளீன் பண்ணும்போது நல்லா கைகளை வச்சு பிசைஞ்சு விட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுங்கள். பப்பாளி விதையாக இருந்தால் சீக்கிரமாகவே நமக்கு கீழே கொட்டி போயிடும். இப்போ பாருங்கள், மிளகு நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட், பெரிய பெரிய பருப்பு ஐட்டம்லாம் இருக்கு இல்லையா, பொட்டுக்கடலை, துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு இந்த மாதிரி பருப்பு ஐட்டம்லாம் நீங்கள் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா மாவு சலிக்கிற சல்லடையை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதில் குட்டி குட்டி கல் கூட இருக்கும், மண் இருக்கும். அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டில் காய்கறிகள் அல்லது பயிர் ஐட்டம்லாம் நம்ம வேக வச்சு வடிகட்டுறதுக்கு இந்த மாதிரி ஃபில்டர் வந்து சில்வரில் யூஸ் பண்ணுவோம். அதில் ஓட்டை ஓட்டையாக இருக்குங்க. அந்த இதுக்குள்ளே நம்ம பருப்பு எல்லாத்தையும் கொட்டி விட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக ஷேக் பண்ணி விடுங்க.
ஷேக் பண்ணி விட்டிங்கன்னா சின்ன சின்ன கல் மண் தூசி எல்லாமே அந்த ஓட்ட வழியாக கீழே வந்துடுங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஏன் நம்ம வந்து சுண்டல் எல்லாமே இந்த மெத்தட்லேயே வந்து க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிட்டோம். சிறுபருப்பு மட்டும் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருந்ததுன்னா அதுவுமே மாவு சலிக்கிற சலடையில் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மெத்தடில் தாங்க எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மளிகை பொருட்கள் எல்லாமே நான் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நாளைக்கு வண்டு வராமல் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப் நம்பர் 3, ஒரு சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணாததுனால வாஷிங் மிஷின் சீக்கிரமாகவே நமக்கு ரிப்பேர் ஆகிடும். ஒரு முறை எங்கள் வீட்லேயே ரிப்பேர் ஆச்சு. அப்போ வாஷிங் மிஷின் ரிப்பேர் பண்ணுறான்னு ஒரு சில டிப்ஸை வந்து எனக்கு சொன்னாங்க. இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு வாஷிங் மிஷின் ரொம்ப நாளைக்கு ரிப்பேர் ஆகாமல் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். எப்போவுமே வாஷிங் மிஷினில் துணி துவைக்கும் போது ஒவ்வொரு துணியாக தனித்தனியாக வந்து உதறிட்டு நீங்கள் வந்து உள்ளே போடுங்க. ஏதாவது ஊசி பிளேடு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சீக்கிரமாகவே வாஷிங் மிஷினோட அந்த லெதரை வந்து கிழிச்சு விட்டுரும். முக்கியமாக ஜென்ஸோட பேண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா கொக்கியை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உள்ளே போட்டு விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வாஷிங் மிஷினுக்காக நீங்கள் வந்து வாஷிங் பவுடர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து மாற்றிக்கோங்க. எப்போவுமே வாஷிங் மிஷினுக்கு பவுடரை விட லிக்விடு தாங்க நல்லது. வாஷிங் மிஷின் பவுடர்லாம் பார்த்தீங்கன்னா சில சமயம் வந்து கட்டியாகி உள்ளேயே வந்து ஸ்டோர் ஆகிடும். அதனால் சீக்கிரமாகவே வாஷிங் மிஷின் வந்து துருப்பிடிச்சு போயிடும். அது மட்டும் இல்லாமல் ரிப்பேர் ஆகிப்படும். அதனால் எப்போவுமே நீங்கள் வாஷிங் மிஷினுக்கு லிக்விட் யூஸ் பண்ணுங்கள். லிக்விட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து வாஷிங் மிஷினுக்கு என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஷாம்பு யூஸ் பண்ணும்போது நம்ம துணிகள் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கலர் வந்து ஃபேட் ஆகாமல் அப்படியே ஷைனிங்காக இருக்குங்க. நான் ஒவ்வொரு சமயம் இந்த டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஃபேப்ரிக் கண்டிஷனர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால ஷாம்பு ஸ்மெல் வந்து நமக்கு துணிகளில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. ஏன்னா நம்ம ஃபேப்ரிக் கண்டிஷனர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஒரு சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா துணிகளில் ரொம்பவே அழுக்கு இருக்கும். நம்ம லிக்விட் யூஸ் பண்ணுறதுனால அந்த அழுக்கு வந்து போகாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் நான் அயோடைஸ்டு உப்பு அப்படின்னு சொல்லிட்டு சலவை உப்பு வந்து விற்கிறாங்கங்க. அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து வாஷிங் மிஷினுக்குள்ளே போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே போயிடும். அது மட்டும் இல்லாமல் துணிகள் வந்து சீக்கிரமாகவும் வீணாகாது, வாஷிங் மிஷினும் சீக்கிரம் வந்து ரிப்பேர் ஆகாது. இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாஷிங் பவுடர் வந்து நம்ம தண்ணி வச்சு இழுக்கும் போது சில சமயம் கட்டியாகி அதுலேயே வந்து லிக்விட் ஆனால் சீக்கிரமாகவே தண்ணியோட மிக்ஸ் ஆகி நமக்கு துணிகளில் இருக்கக்கூடிய அழுக்கு வந்து சீக்கிரமாகவே எடுத்து கொடுத்துருங்க. அதுக்காக தான் லிக்விட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். முக்கியமாக வாஷிங் மிஷினில் ஃபில்டர்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அப்பப்போ நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. வாஷிங் மிஷினில் துணி துவைச்சா எனக்கு பேட் ஸ்மெல் வருது அப்படின்னு சில பேர் வந்து நினைப்பாங்க. நம்ம வாஷிங் மிஷினை அப்பப்போ ட்ரம் க்ளீன் பண்ணுவோங்க. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த லெதரை வந்து நம்ம க்ளீன் பண்ண மாட்டோம். என்ன தான் நம்ம ட்ரம் க்ளீன் பண்ணாலுமே சில சமயங்களில் வாஷிங் மிஷின்லேருந்து பேட் ஸ்மெல் வரும். அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த லெதரில் இருக்கக்கூடிய அழுக்கு தாங்க. வாரத்துக்கு ஒரு முறையோ ரெண்டு முறையோ இந்த லெதரை நம்ம வந்து க்ளீன் பண்ணணுங்க. ஒரு காட்டன் துணியோ அல்லது டிஷ்யூ பேப்பரோ எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிளிட்டர் ஷீட் தாங்க எடுத்திருக்கேன். கழுவிட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷீட்டை வச்சு இந்த லெதருக்கு உள்ள கையை விட்டு நான் இழுக்கிறேன். அழுக்கு அவ்வளோ வருதுங்க, பேட் ஸ்மெல்லும் அவ்வளோ வந்துச்சு. வாரத்துக்கு ஒரு முறையோ ரெண்டு முறையோ இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. ஒரு மூணு முறை நான் வந்து நல்லா கையை வச்சு தேய்ச்சதுக்கப்புறம் தான் அந்த லெதர் வந்து எனக்கு க்ளீன் ஆச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஐடியான்னு சொல்லி பார்த்தலாம். என்னோடய வீட்டு கிச்சனில் மாதத்துக்கு நான் ஒரு 3.5 லிட்டர் அளவுக்கு கடலெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு முறை தான் நான் வந்து கேனோட கடலெண்ணெய் வந்து எடுத்தேன். இந்த கேன் பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் வந்து எனக்கு பிடிக்கும். ஆனால் எடுக்கும்போது 1000 ரூபீஸ் சொன்னாங்க. அதாவது ஒரு லிட்டரோட ரேட் பார்த்தீங்கன்னா பேக்கெட்டில் வாங்கும்போது 187 வந்துச்சு. ஆனால் கேனோட எடுக்கும்போது 1000 சொன்னாங்க. மேலே வந்து ஒரு 40 ரூபாய் அந்த ரேட்டில் இருந்துச்சு இல்லையா, அது வந்து இந்த கேனுக்கான சார்ஜ் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஒவ்வொரு முறையும் நான் கேன் வாங்காமல் ஒரு மாதம் மட்டும் கேன் வாங்கிட்டு மற்ற நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா பேக்கெட்டில் வாங்கிக்கிறேன். இந்த பேக்கெட்டில் வாங்கும்போது ஒரு டிராபேக் இருக்குங்க. பேக்கெட்டில் இருந்து நம்ம கேனுக்கோ அல்லது வேறு ஏதாவது பாட்டிலுக்கோ மாற்றும் போது எண்ணெய் வந்து கீழே சேர்ந்தோம். அதனால் சில பேர் பார்த்தீங்கன்னா டம்ளரில் ஊற்றி அதை வந்து கேன்லேயோ அல்லது பாட்டிலையோ ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. உங்கள் வீட்டில் ஃபனல் எதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி தேங்காய் ஓடு, நம்ம தேங்காய் யூஸ் பண்ணிட்டு கொட்டாங்குச்சி வந்து தூக்கி போட்டுருவோம் இல்லையா, அந்த கொட்டாங்குச்சிக்கு பின்னாடி 3 கண் இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அதில் 1 கண்ணை மட்டும் ஓட்ட போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம வந்து எண்ணெயை கட் பண்ணிவிட்டு டைரெக்டாக அந்த கொட்டாங்குச்சியில் கைப்படாமல் நம்ம ஊற்றினோம்னா நமக்கு ஃபனலே தேவையில்லைங்க. ஃபனல் கூட சில சமயங்களில் பார்த்திங்கன்னா வெளியில் லீக் ஆகும். ஆனால் இந்த கொட்டாங்குச்சியில் நம்ம வந்து எண்ணெயை உள்ளே ஊற்றும் போது கொஞ்சம் கூட லீக் ஆகாதுங்க. ஒரு சொட்டு எண்ணெய் கூட நமக்கு வேஸ்ட் ஆகாது. அதே மாதிரி கீழேயும் வழியாது, டக்குன்னு நமக்கு வந்து உள்ளே போயிடும். ஆனால் ஹோல் போடும்போது கொஞ்சம் பெரிய ஹோலாக வந்து கத்தி விட்டு போட்டுக்கோங்க. அப்போ டக்குன்னு உங்களுக்கு வந்து கொட்டாங்குச்சி நிரம்பாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நேரத்துலேயே 1 லிட்டர் எண்ணெயை நான் கேனுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டேன். நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபனல் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு டம்ளர்லாம் யூஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தடில் யூஸ் பண்ணி பாருங்கள். கொட்டாங்குச்சியில் கைப்படவே கூடாதுங்க. கைப்பட்டாதான் அந்த கொட்டாங்குச்சி ஆடும். அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொட்டாங்குச்சி ஷேக் ஆகவே ஆகாது. எண்ணெயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வலியவே இல்லை. பாருங்கள்,
3 லிட்டர் எண்ணெயுமே இந்த மெத்தடில் தான் பார்த்திங்கன்னா நான் வந்து கேனில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இதனால் எனக்கு மணி சேவிங் டிப்ஸாகவும் இருக்குங்க. அதாவது ஒவ்வொரு முறையும் பேக்கெட்டில் வாங்கும் போது எனக்கு காசு மிச்சமாகுது. நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லி பார்த்தலாம், எல்லா வீடுகளையும் கத்திரிக்கோள் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோங்க. இந்த கத்திரிக்கோளை ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சிட்டோம்னா அது ஒரு மாதிரி மழுங்கி போன மாதிரி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த கத்திரிக்கோள் இரும்பு அப்படிங்கிறதுனால சீக்கிரமாகவே துருப்பிடிச்சு போயிடும். இரும்பு மேலே காற்று பட்டாவே அது சீக்கிரமாகவே துருப்பிடிச்சு போயிடுங்க. அது வேஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி போடாமல் அதில் இருக்கக்கூடிய துருவை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம். கொஞ்சமாக சமையல் உப்பு இருக்கு இல்லையா, தூள் உப்பு, அதை எடுத்து அந்த துரு மேலே தேய்ச்சி விட்டுட்டீங்கனாவே உங்களுக்கு துரு எல்லாமே ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடும். அப்படி இல்லைன்னா மாத்திரை ஸ்ட்ரிப் இருக்கு இல்லையா, அதை வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டிங்கனாவே அதில் இருக்கக்கூடிய துருக்கள் எல்லாமே நமக்கு போயிடுங்க. ஆனால் ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு நீங்கள் தேய்க்கும் போது உங்களுக்கு கத்திரிக்கோளில் கீரல் விழுந்து போயிடும். அது மட்டும் இல்லாமல் கத்திரிக்கோள் சீக்கிரமாகவே உங்களுக்கு மழுங்கி போயிடும். சரி, இப்போ நம்ம வந்து அதில் இருக்கக்கூடிய துருவை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு கத்திரிக்கோள் மழுங்கி போயிருந்தால் அதை ஷார்ப் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்காக நீங்கள் முட்டை ஓடு எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா உப்பு எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா மாத்திரை ஸ்ட்ரிப்பு இது எடுத்துக்கலாம். எதுவுமே இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் அலுமினியம் ஃபாயில் ஷீட், ஏதாவது கடைகளில் நீங்கள் பார்சல் வாங்குறீங்க அப்படின்னா கொடுப்பாங்க இல்லையா, அந்த அலுமினியம் ஃபாயில் ஷீட் இருந்தால் எடுத்துக்கோங்க. அது எல்லாத்தையும் இந்த மாதிரி தூள் தூளாக கட் பண்ணுங்கள். உப்பு ஜாடிக்குள்ளே உப்புக்குள்ளே நீங்கள் கத்திரிக்கோளை விட்டுட்டு நல்லா ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி விரிச்சு விரிச்சு அதை வந்து மூடினீங்கன்னா ஈஸியாகவே உங்களுக்கு ஷார்ப் ஆகிடுங்க. இப்போ பாருங்க, நான் மாத்திரை ஸ்ட்ரிப்பை வச்சு உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். முதல்ல கட் பண்ணும் போது அந்த பாலித்தீன் ஷீட்டை அது கட் பண்ணவே இல்லை. இப்போ மாத்திரை கவரை நான் கட் பண்ணி முடிச்சுட்டு அந்த பாலித்தீன் கவரை உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். எப்படி சூப்பராக கட் பண்ணுது நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய துருக்கறையும் நமக்கு ரிமூவ் ஆயிடுச்சு பாருங்கள். நான் கட் பண்ணும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, அப்படி சல்லுன்னு கட் பண்ணிட்டு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் கத்திரிக்கோள் மழுங்கி போயிடுச்சு ஷார்ப்பாக இல்லை அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. புது கத்திரிக்கோள் காசு போட்டு வாங்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதில் ஏதாவது ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல் ரம்யா தமிழ் டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி வீடியோஸ் போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் போய் டக்குன்னு கிளிக் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையான டிப்ஸாக இருந்தால் தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பை, டேக் கேர். வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி.